சென்னை செம்மஞ்சேரி அடுத்த தாளம்பூரில் சாலைகளில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க வெளியே வர முடியாமல் தவிக்கின்றனர். இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், அந்த பகுதி மக்கள் சந்தித்தவர் பாதிப்புகளை பற்றி சொல்லுங்க. அதாவது சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ளதுதான் இந்த தாளம்பூர் பகுதி. அதாவது ஓஎம்ஆர் சாலை வந்து அதிக அளவு வந்து ஐடி நிறுவனங்கள் பல்வேறு ஐடி கம்பெனிகள் அதிக அளவு பெருக்கத்தால் இங்கே தனியாக வந்து உயர் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. சுமார் இங்கிருந்து ஒரு 20 அடுக்குக்கும் மேற்பட்ட அடுக்குகளால் ஒரு 2500 மேற்பட்ட குடியிருப்புகள் இங்கே உள்ளன. இது செம்மஞ்சேரியை தான் அந்த வழியாக கொண்டுள்ளது. செம்மஞ்சேரினா சென்னை மாநகராட்சி பகுதியில் கடைசியாக உள்ளது இந்த செம்மஞ்சேரி. அந்த வழியாக வச்சு அந்த தாளம்பூர் பகுதிக்கு இங்கே வழி அமைச்சு இந்த உயர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டிருக்காங்க. இந்த குடியிருப்பில் தான் சுமார் இந்த குடியிருப்பு சூழ்ந்து தான் இந்த வெள்ளம் நிற்கிது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த தாளம்பூர் ஏரி நிறைந்தோம். அதே போல் இந்த ஒட்டியம்பாக்கம் இந்த மாடம்பாக்கம் போன்ற பகுதிகளில் ஏரி நீர் நிறைந்து இந்த பகுதிக்கு வந்து தாழ்வான பகுதியான இந்த பகுதிக்கு வந்து நிற்கிது. இதனை அடுத்து இந்த பகுதி வந்து நீட்டாக வந்து சோழிங்கநல்லூர் அதனை அடுத்து அக்கறை அந்த பகுதியெல்லாம் தாண்டி இது வந்து கடலில் முகத்துவாரத்து போய் கலக்க வேண்டும். ஆனால் இங்கே அதிக அளவு கால்வாய்கள்லாம் மறக்கப்பட்டு குடியிருப்புகள்லாம் மாற்றப்பட்டதால் இங்கே இந்த பாதிப்பு ஏற்பட்டதெல்லாம் இங்கே இருக்கவும் தெரிவிக்காங்க. குறிப்பாக இங்கேருந்து இந்த சாலையை பார்க்கலாம். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையில் முழுவதும் முழங்கால் அளவு தண்ணி வந்து தேக்கமடைந்தது. இன்று வந்து இது 4வது நாளாக இந்த இங்கே தண்ணி வந்து தேங்கிட்டுருக்கு. இந்த தண்ணி வந்து முதல்ல வந்து இடுப்பு அளவுக்கும் மேலே வந்து இந்த தண்ணி இருந்தது. இப்போ படிப்படியாக குறைஞ்சி இன்று 4வது நாளும் வந்து இப்படி தான் இருக்கு. இதனால இங்க கார்கள்லாம் பாருங்க, நட் ரோட்ல நின்னுட்டு அப்படியே விட்டுட்டு போற நிலை தான் இருக்கு. இங்க மீட்க முடியல. இதே போல இங்க இருக்க குடியிருப்பு உள்ள இருக்கவங்க முடங்கி இருக்காங்க. வெளியே அத்தியாவசிய பொருட்களுக்கு உணவுப் பொருட்கள் மருத்துவம் போன்ற பல்வேறு இதுக்கும் வெளியே போக முடியல, வர முடியல. குறிப்பா இவங்க வந்து இந்த டிராக்டர் போன்ற வாகனங்களை லீஸுக்கு எடுத்து தான் வச்சிருக்காங்க. அதுல ஏதாவது அவசியப்பட்டா வந்து அதுல வெளியேறி தான் இந்த பள்ளமேடான இந்த தண்ணியில வெளியேறி தான் வெளியே போயிட்டு வராங்க. குறிப்பா இங்க உள்ள ஒரு முக்கிய இங்குள்ள ஒரு நபரை வந்து குடியிருப்பு வாசியை சந்திப்போம், அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ இங்கே நிலைமை எப்படி சார் இது? இது 8வது நாளாக இங்கே மழை பெஞ்சு இங்கே தண்ணி தேங்குது. குறிப்பாக வந்து இங்கே வந்து எத்தனை அடுக்குகளாக பில்டிங் கட்டியிருக்காங்க, இங்கே எவ்வளோ குடியிருப்புகள் இருக்குது, இவ்வளோ இந்த ஓஎம்ஆர் டெவலப் ஆன இந்த சாலையில் அதிக இல்லை, இது முறையாக வந்து அனுமதி பெற்ற இடம் தானே, இங்கே ஏன் இவ்வளோ தண்ணி நிற்கிது, அதுக்கான வழியை பற்றி சொல்லுங்கள் சார். இதில் மொத்தம் 1800 வீடு இருக்குங்க. இது வந்து ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கின இடம் தான். இதில் வந்து அப்ரூவல்லாம் இஷ்யூவே கிடையாது. இது வந்து ஒரு 100 அடி சாலைங்க. என்னென்னா, பின்னாடி வந்து ஒரு பில்டர் வந்து அந்த காவா மேலே தண்ணி இருந்த இடத்த வந்து அவர் ஆக்கிரமிச்சு கட்டின்றாரு. அவர் தன்னோட இடம் பட்டா லேண்டுன்ட்டு இது சிஎம்டி அப்ரூவல் இருக்குன்ட்டு அவர் வந்து என்க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனால் அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த ரோட் மேலே போகுது. இது நம்பர் 1 இஷ்யூ. நம்பர் 2, இது லாஸ்ட் டைம் மழை வந்தப்போ ஆல்மோஸ்ட் வந்து 20 நாள் கிட்டே தண்ணி இருந்தது. அப்போவே வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோம், லாரி ஜேசிபி இதில் தான் வெளியே போகிறோம் அப்படின்ட்டு. இந்த முறை வந்தப்போ சின்ன மழை தான் இது. ஒரு நாள் வந்த மழைக்கு இதில் வந்து இப்போ பாருங்கள் 3வது நாள் இருக்குது, இன்னொரு 4 நாள் 5 நாள் ஆகும் மாதிரி இருக்குது. இவங்க சின்னதாக வச்சு இறச்சின்னு இருக்காங்க. இது தண்ணியை இது எத்தனை நாளைக்கு இறச்சி முடிப்பாங்கன்றது தெரியாது. மெயினான பிரச்சனை என்ன தெரியுங்களா, நீங்கள் பார்க்கலாம் இந்த கரண்ட் கம்பம்லாம் மேலே போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஒயர் கட்டாகி விழுந்துனா கூட எல்லாரும் காலி. எவ்வளோ சுனாமி காலனியோ பக்கத்தில் எட்டெடுக்கில் இருந்தோ குழந்தைங்க வந்து தண்ணியில் விளையாடுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயன்றது அவங்களுக்கும் புரியல. 2வது, இந்த காவாய் ஒழுங்காக தூர்வாரிட்டு ஒழுங்காக பண்ணாவே தண்ணி நல்லா போக ஆரம்பிக்கும். அதாவது இங்கே அந்த கால்வாய்கள் ஆக்கிரமிச்சு உள்ளதாலையும் அதனால தான் இங்கே நீர்த்தேக்கம் ஏற்பட்டதுன்னு தெரிவிக்கிறாங்க. மேலும் இங்கே மின்கம்பங்கள்லாம் இருந்து இந்த தண்ணியில் அறந்து வந்தால் உயிரிழப்பு பாதிப்பு ஏற்படும் நிலை இருக்குது. அதனால் வந்து அதிகாரிகள் வந்து இந்த ஏரியாவை வந்து கண்காணித்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாங்க அந்த கட்டடங்களை பார்க்கலாம். சுமார் ஒரு 20 அடி உயரமான கட்டடம், எல்லாம் உயர் வகுப்பு சேர்ந்தவங்க ஒரு கோடி 1.5 கோடின்னு சொல்லிட்டு இங்கே கட்டடத்தை வாங்கி இவங்க வந்து அதை முறையாக வந்து இன்ஸ்டால்மெண்ட் செலுத்தி இங்கே வந்து தங்கள் வேலைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியான இந்த இடத்துக்கு வந்தால் இவ்வளோ பெரிய அதில் உள்ள பார்க்கு வசதியான பல்வேறு வசதிகள் இருந்தாலும் இந்த அரசாலை உரிய முறையில் அங்கீகாரம் கொடுத்து இந்த சாலை வசதியில் வந்து சரியாக வந்து செய்யாததால் இந்த மழைநீர் தேக்கத்தால் அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இது போல் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ இது இருந்தால் அவங்க வந்து யாரை கேட்பது என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் தான் இருக்காங்க. மேலும் அவருடையும் கேட்போம், சார் இப்போ நீங்கள் எவ்வளோ இத்தனை நாள் இப்போ வெளியே எப்படி தான் போயிட்டு வரீங்க, அதுக்கான வழி என்ன தான், நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போதுக்கு நாங்கள் அதை சொன்னோம் இல்லையா, ஜேசிபி அண்ட் டிப்பர் லாரி வச்சிருக்கோம். இந்த பேசிக்காக அதில் தான் போயிட்டு வரோம். எவ்வளோ பெரிய கார் இருந்தாலும் பார்க்குறீங்களா, இதை பாருங்கள், ரெக்கவரி வேன் வந்து தான் இது மாதிரி தான் டோப் பண்ணோம். வெளியே ரிஸ்க் எடுத்து போகிறோம், எமர்ஜென்சினா வேறு வழியெல்லாம் எடுத்தோன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிறோம்.
அந்த மாதிரி பெரிய வண்டியில தான் போறோம், எங்களுக்கு வேற ரோடு கிடையாது, இதுதான் ஒரே ஒரு ரோடு வெளியே போறதுக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து இது வந்து ரொம்ப கமிட் பண்ணாங்க, வந்துட்டு தண்ணி போயிடும், எல்லா மினிஸ்டரும் வந்தாங்க. ஆனா இந்த முறை வந்து மறுபடியும் அதே நிலைமை தான், வேற இதுல மாற்றமே கிடையாது. அதாவது இவங்க கடந்த நிவர் மொட்டை புறவி புயல் இரண்டு புயல பாதிக்கப்பட்டு இந்த பகுதியில் இதே போல ஒரு நிலை வந்து ஒரு 20 நாட்கள் இருந்தது, அந்த டைம்ல நாங்கள் பாதிக்கப்பட்டோம். ஆனா அதே நிலை தான் இது ஒரு நாள் பெய்த மழைக்கும் வந்து வந்திருக்கு, மீண்டும் நாங்கள் அதே நிலை தான் முடங்கி இருக்கு சொல்றாங்க. இப்போ பார்க்கலாம், ஒரு கார் வந்து மாட்டி அந்த காரை வந்து ரெக்கவர் வண்டி வந்திருக்கு, அதை வந்து மீட்கிற நிலைமை தான் பார்க்கலாம். ஒரு நேற்று ஒரு நாள் இந்த கார் அனாதையாக சாலையிலேயே நிற்கப்பட்டிருக்கு. இது போல தான் வண்டியில் வெளியே வந்தாலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் இங்கே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அதிகாரிங்க முறையாக வந்து இந்த தண்ணியை வெளியேற்றி இந்த உயர் குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு அடைய வைக்கணுன்றதே இப்பகுதியினரோட கோரிக்கையாக உள்ளது. உங்களோட தகவலுக்கு நன்றி ஜெய்சங்கர். சென்னை செம்மஞ்சேரி அடுத்த தாளம்பூரில் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் மக்கள் கடும் அவதிகளை சந்தித்து வருவதாக நம்முடைய செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.